உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் லீனா லான்ச்சர், லீனா லான்ச்சர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரதே அந்த ஆப் தான் வரும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இது நார்மல் சைஸில் இருக்கும். உங்களுக்கு ஜூமின் வேணும்னா இந்த மொபைல் ப்ளஸ் லேப்டாப் ஐக்கான் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜூமின் ஆயிரும். இது ஒரு லான்ச்சர் மாதிரி தான். ஆனால் நம்ம மொபைலே கம்ப்யூட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெனு ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதெல்லாம் வரும். டிஃபால்ட்டாக இந்த ஆப்போட ஆப்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் சைஸ் வேணும்னா இந்த த்ரீ டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சைஸு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். அதே என்ன ஃபுல் சைஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸ் வந்துடும். நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது எனக்கு ஸ்மால் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி இந்த த்ரீ டாட் பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலாயிரும். இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. இது நீங்கள் எத்தனை ஆப் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை ஸ்க்ரீன் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணுன்னா இந்த ஆரோ மார்க் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாயிரும். அதே மாதிரி உங்களை நீங்கள் எப்படி டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்பில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இதில் இந்த இதுலேயும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கும். இது நார்மல் சைஸில் இருக்கும். உங்களுக்கு ஜூமின் வேணும், நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு உங்களுக்கு க்ராஸ் பண்ணிங்களா ஜூமின் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதேமாரி சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. மை சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி கம்ப்யூட்டரில் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இல்லை நம்ம மொபைலில் யூஸ் பண்ண, நீங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப்பில் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு எதுவும் போட முடியாது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒய்டி ஸ்டுடியோ வந்து கொடுத்துருப்பாங்க யூடியூபுக்கான. அதில் நம்ம வியூஸ் எத்தனை வந்திருக்கு, நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான். அதில் இன்னும் இது பண்ண முடியாது, தம்ப்நெயில் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட்டர் ஸ்டுடியோ தொடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்துடும். ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணணும்னா இது கொஞ்சம் ஜூமாக இருக்குது, நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னா அந்த வீடியோ எடிட்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மொபைல் இந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்டைட்டில் கொடுத்துக்கலாம், இன்ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்க்ரீன் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற பார்க்குறேன். எங்கிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுவுமே இல்லை. இந்த ஆப் இருக்கிறத இந்த ஆப் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப் மூலயமா தான் என் இன்ஸ்க்ரீன் கார்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பாக இருக்கும். இந்த லேப்டாப் என்கிட்ட இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, ஆனால் எனக்கு என் ஸ்க்ரீன் கார்டு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஏற்கனவே நான் போட்டு வச்சுட்டேன். ப்ரிவ்யூ பார்க்கலாம். பாருங்க, என் ஸ்க்ரீன் கார்டு வருது. உங்கள் லோகோவோட வரும் என் ஸ்க்ரீன் கார்டு. நீங்கள் கார்டு போடணுனாலும் கார்டு போட்டுக்கலாம். த
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.